ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7th கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். என்னது செப்டம்பர் 7th? என்னடா டைட்டில் சொல்ல சொன்னால் நீ பாட்டுக்கு டேட்டெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கேமோட டைட்டிலே டேட்டு தான். இந்த கேம்குள்ளே போகிறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த கேம் விளையாடினாலோ இல்லை இந்த கேம் பிளே பார்த்தாலோ ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். எனக்கு பேயினா பயம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு வீடியோ கொஞ்சம் பத்திரமா பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போகும், அதுக்கப்புறம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சரி, தைரியமாக இருக்கிறவங்களாம் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகே, இப்போ தான் ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, இந்த கேம் விளையாட போகிறதே நான் தான். ஃபஸ்ட்டு நான் தானே தைரியமாக இருக்கணும். இப்போதைக்கு நான் தைரியமாக தாங்க இருக்கிறேன், என்னால் யாராலையும் பயமுறுத்த முடியாது. அந்த க்ரீன் கலரில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட ரூம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு மீதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு பொம்மையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. நானும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், ஆனால் இது எங்கே இருக்குன்னே தெரியல, எங்கே பார்த்தோன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அதை எங்கேயோ பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரோ என் பின்னாடி ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங், ஆனால் யாரையும் காணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரூம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் கீழே வந்தேன். கீழே பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ நம்ம ரூம் அங்கே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு மூணு ரூம் இருக்குது, அதாவது மூணு டோர் இருக்குது. இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் போல். ஓகே, அந்த டோர்லாம் நானும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் ஓப்பன் ஆகலை. ஆன்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு, ஆன்யாவா அன்னியாவா சரி ஏதோ ஒன்று, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கான், நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான். சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கு. அதை போய் நம்ம எடுத்து பார்க்கணுமா, டோருக்கு வெளியே தான் வச்சுருக்கான். இங்கே இருக்கிற மூணு டோரையும் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. அப்படின்னா அது நம்ம ரூம் கிடையாது. நம்மளால் நம்ம ரூமை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ரூமையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பூனை வேறு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்பினா கூட எழுத மாட்டேங்குது. சரி, இருந்துட்டு போதே, இங்கேயாவது நம்ம ரூம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஓகே, அந்த ஆனியான்னு சொல்லி ஒரு பொண்ணு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அது இங்கே தான் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக ட்ரா பண்ணும் போல, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அதே வரைஞ்சிருக்கு. ஓகே, இதில் எது நம்ம ரூமு? ஓகே, இதுவா? இது இல்லையே. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய சைக்கிளில் வச்சு மேலே போக தடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பூனை இருக்குது, அதோட ஜோடி இங்கே தூங்கிட்டு இருக்கு போல. இல்லை பூனை என்ன பூனை, நீ ரொமான்ஸ் பண்ணுறியா? சரி, இதுதான் நம்ம ரூம் போல். இதை நான் கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, டோர்லேருந்து பயங்கரமாக சவுண்டு வருது. உள்ளே வந்துட்டேன், கேண்டில் ஏற்றிருக்கோம். ஏன் ப்ரோ கரண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து அடிக்கடி இந்த மீட்டர் பாக்ஸில் இருக்கிற சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிரும் போல். அதை நாம தான் தேடி கண்டுபிடிச்சி இப்போ மறுபடியும் ஆன் பண்ணணுமா. நம்மளோட ஷூ அங்கே இருக்குது. ஆனால் அந்த பக்கம் ஏதோ ரூமில் சவுண்டு கேட்குதுங்க, என்னன்னு தெரியல. வீட்டில் நாம மட்டும் தான் இருக்கோன்னு சொன்னாங்க, ஆனால் உள்ளே யாரும் சவுண்டு போட்டுட்ருக்காங்க. ஒரு வேலை பெரிச்சாலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போயிட்டு மீட்டர் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை ஆன் பண்ணுவோம். இது டெலிஃபோன் போல். ஓகே ஓகே, மீட்டர் பாக்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு. வெற்றிகரமாக நம்ம லைட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டாஸ்க்னா, கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னடா பொம்மை, அது ஏதோ பொம்மை இருக்குங்க உள்ள, ஆனால் ரத்தக்கரையாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதோ சைக்கோ அதை அனுப்பியிருப்பானோ. ஆனால் அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்துச்சு. இதை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியலையடா, நீ அங்கே இரு. எவ்வளோ கேவலமான பொம்மை, இந்த பொண்ணுக்கு எங்கேருந்து தான் இதெல்லாம் கிடைக்கிதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் அவன். ஓகே, இப்போ நம்ம இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் லிவிங் ரூம் போல். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போகலாம், அதுக்கப்புறம் லிவிங் ரூம் போகலாம். ஃபஸ்ட் நான் நம்ம ரூமுக்குள்ளே போகிறேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. பேக் எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போ பேக்கில் இருக்கிற புக்கில் எடுத்து டேபிள் மேலே வச்சிடலாம். எடுத்து டேபிள் மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரஷ்யன் யூடியூபரோட வீடியோ ஒன்று ப்ளே ஆகுது. ஆனால் வீடியோ பாதியில் நின்றுச்சு, ஏன்னா இன்டர்நெட் கட் ஆயிடுச்சான். அதனால் வீடியோ இதோட நின்றுருக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இன்டர்நெட் ஒயரை போய் பொறிஞ்சு சொருகணுமா என்ன? என்னடா பீஸ்ட் படத்தில் வர மாதிரியே பண்ணுறீங்க. கரண்ட்டு கட் ஆகுது, தண்ணி கட் ஆகுது, இன்டர்நெட் கட் ஆகுது. என்னடா வீட்டுக்குள்ளே வந்து யாரும் ஏஸ்ட் பண்ண போகிறீங்களா? வைக்க அதில் பேத்து கொடுப்போம் பேத்து. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு லெட்டர் வச்சுருந்தாங்க. அதாவது, செல்லமே நான் வெளியே போயிருக்கேன், வாரத்துக்கு லேட் ஆகும், வீட்டில் பத்திரமா இருக்கிறோம். பத்திரமா இருக்கிறான் தானே சொன்னால், அதுக்குள்ளே யாரா கரண்டை பிடிக்கிட்டது மறுபடியும். இதோ சவுண்டெல்லாம் கேட்குதே. ஆத்தா, வீட்டுக்கு வந்துட்டிங்களா? எந்த வழியாக போய் பார்ப்போம் மறுபடியும். வர்றது, நீ எப்படிங்க வந்த? உன்னை அந்த பொட்டியில் தானே வச்சுருந்தேன். ஐயோ, இதை கையில் கூட எடுக்க முடியாது, தூக்கி எடுத்து போய் போட்டலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல். சரி, ஃபஸ்ட் லைட் ஆன் பண்ணுவோம். உஷா, அந்த பக்கம் தானே தலை திரும்பி இருந்துச்சு, எப்படி நேராக பார்க்குது இப்போ? சம்திங் ஸ்பிஷிடா, இந்த வீட்டில் ஏதோ இருக்குதுங்க. இந்த வீட்டில் வந்து நம்ம மூணு வாரமாக தங்கியிருக்கோமா? அடப்பாங்களா. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, பாத்ரூம் இது. ஓகே, டவலு எல்லாம் கீழே கலைஞ்சிருக்கு.
சரி, இது என்ன ரூம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் டாய்லெட். அடச்சே, கக்கு சதம் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோண்ணா. சரி, அப்போ நம்ம இந்த பக்கம் என்ன இருக்கு போய் பார்ப்போம். இது வந்து டைனிங் ரூமா? இல்லை இல்லை, கிச்சன் இது. ஓகே, என்னடா ஃப்ரிட்ஜ்லேருந்து இவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் பக்கம் போய் பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதில் எடுத்து பார்த்தா அப்பா ஒரு 5 வேலை கொடுத்துருக்க மகனே, அதை செஞ்சிரு மகனே அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுட்டு போயிருக்காரு. நான் எவ்வளோ பேர் சோத்து மூட்டன்றது என் வீட்டுக்கே தெரியும் போல. கரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஓட்டினா தான் அந்த நாய் பார்க்கணும் சொல்லி வந்து ஒட்டியிருக்காங்க. ஓகே, இருந்துட்டு போகுது. ஓகே, நான் இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து ரூமில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. நான் போய் ஃபஸ்ட்டு பக்கத்து ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், இங்கே இருந்த பொம்மை எங்கே? அந்த பொம்மை தான் அதில் வில்லனா என்ன? எல்லா வேலையும் அதுதான் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அது ரத்தக்கரையோடு இருக்கும்போதே நினச்சேன்டா. ஓகே, அது போய் பியானோ மேலே உட்காந்துட்டுருக்கு. நாம் எதுக்கு இப்போ லிவிங் ரூம் வந்தோம்னா, சோஃபா மேலே இருக்கிற அந்த ஷீட்டெல்லாம் நம்ம எடுக்கணுமா? இது பார்த்தீங்களா, 1, 2 எடுத்தாச்சு. என்னடா கிச்சனில் எதுவும் சவுண்டு கேட்குது? இது இங்கே தான் இருக்குது. அப்போ எப்படா சவுண்டு அங்கே வருது? அந்த பொம்மை பண்ணியிருக்கோம்னு பார்த்தா அதுவும் பண்ணலை. அப்போ இங்கே இருக்கிறது என்னடா? ஒரு அந்த ஸ்டூல் நவுந்துருக்குமோ? என்னடா அது, இதுவும் ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. ஆனால் அது கண்ணை யாரும் நோண்டி வச்சுருக்கானுங்க. டேய், அடா சைக்கோ, யார் பார்த்து வெள்ளா? அதெல்லாம் ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க? கத்தியெல்லாம் இருக்கே. ஓகே, அதுக்கப்புறம் என்னோடய ரூமில் வந்து ரேடியோ வேறு ப்ளேட்டே இருக்குது. அதை ஆஃப் பண்ணவே முடியல. நானும் ஆஃப் பண்ணிடலான்னு பார்க்குறேன், முடியலை. ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த என்னடா அது, ஏங்க இந்த கண்ணாடி வழியாக பார்த்தா அங்கே ஏதோ நிற்குதுங்க. அந்த பெட்ஷீட் கீழே தான் இருக்குது. அடே, கிட்ட போய் பார்த்துருவோம். கிட்ட போனால் ஏதாவது பேன் வந்துட போகுது. எதுவும் இல்லை. என்னடா இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறானுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கிச்சனுக்கு போயிட்டு டிஷ் வாஷ் பண்ணணுமா? சரி தான், நம்மளை பாத்திரம் கழுவ வச்சிட்டாங்க கடைசியில். சரி, போய் பாத்திரத்தவன் கழுவோம், வேறு வழி இல்லை. ஓகே, டிஷ் வாஷர் எங்கே இருக்குது? இது ஸ்டவ்வா? டிஷ் வாஷர் எங்கடா? டேய், டிஷ் வாஷர் எங்கடா? ஓ, இந்த வீட்டில் டிஷ் வாஷர் இல்லை போல், கையிலே தான் கழுவணுமா? ஓகே. என்ன லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இருமுறேனா இல்லை பக்கத்து ரூமில் யாராவது இருமுறாங்களா? Так, я стою здесь на несколько ночей, записываю репортаж. С собой у меня видеокамера, спальный мешок, рюкзак, мы блогеры. Текст на 2 секунды. Как ты можешь? நான் இங்க தான இருக்க பக்கத்து ரூமில் இது சவுண்ட் எல்லாம் கேக்குது. அவன டிவி பார்க்கறானடா. இந்த டோரை தரக முடியுமா? ஐயோ, டிவி ஆஃப் பண்ணிட்டான். ஐயால வரேன்றா. யா யாரா ரேடியோ ஆஃப் பண்ணதே? டே, ஆஹா சார், ஒரு சேரை வச்சு அடைச்சிருக்கானுங்களே, அந்த வழியே போக முடியாத மாதிரி. ஐயா சாமி, யாரையும் அது போறவங்கள பேசாமல் கிட்ட போய் பார்ப்போமா? ஐயோ, தைரியமாக ஒரு பாட்டை பாடிட்டு போக வேண்டியதுதான். சில இல வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. என்னடா அது, யாராவன் ஆகுனா அந்த இதை ஆஃப் பண்ணி விடுறவன். என்னடா உங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்குள்ளே டோரை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. டேய், டோரை கூட ஓப்பன் பண்ண முடியாதா? ஐயோ, ஓப்பன் பண்ண முடியலையே. கடவுளே, என்னை காப்பாற்றுங்க. அந்த ரூமுக்கும் போக முடியாது. அப்போ எங்கே தானா நான் போகிறது? இங்கே வேறு ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சு. சரி, இந்த ரூமுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். போவோம். என்னடா அது, இதுக்கிட்ட மாட்டி விட்டு என்னை கொல்ல பார்க்கறது தான் அந்த டோர்லாம் அடைச்சி வச்சிங்களா? டேய், போங்கடா, நான் அந்த வழியாக போகிறேன். எனக்கு பிடிக்கலடா அந்த வழி. நான் வந்து இந்த டோரை திறந்துட்டே போய்க்கிறேன்டா. சாமியை நாளை விடுங்கடா, திறந்துடுறா. ஐயோ, இதை வேற திறக்க முடியாது போலையே. அந்த வழியாக தான் இப்போ நான் போயாகணுமா? அங்கே வேற எதாவது இருக்குங்க. கடவுளே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த பக்கம் தான், அந்த பக்கம் நான் போயிடணும். என்னடா இடம் அது, எங்கடா பேயை காணோம்? ஓகே, ஃப்ரிட்ஜு மேலே வந்து ஊர்காலாம் போட்டு வச்சுருக்கேங்க. பெயிண்ட் டப்பாலாம் இருக்குது. என்னடா ரூம் இது? அடா கிச்சனு. ஓ, இந்த பக்கம் வந்து கூட வந்துடலாமா? நைஸ். ஓகே, இங்கே ஏதோ ஒரு பொம்மை இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு யானை பொம்மை இருந்துச்சு கொடூரமாக, அதை காணோம். எங்கே போச்சுன்னு தெரியல. டேய், நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் போய் லைட் ஆஃப் பண்ணலாம் இந்த வழியாக வந்து, அது பாட்டுக்கு முன்னாடி வருது. அது அங்கே தானடா இருந்துச்சு, இதே அப்புறம் அந்த வழியாக போச்சு. வா, டேய் வீட்டை திறக்கடா, நான் வெளியே போகிறேன். எனக்கு இந்த வீடும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. நான் போய் ரோட்டிலே பாட தூங்கிக்கிறேன். நம்மளை வேறு வெளியே விட மாட்டேறாங்க. லிவிங் ரூமுக்கு போயிட்டு அப்பா சொன்ன டாஸ்க்கு செய்ய வேண்டியது தான். சுப்பா, இங்கே வந்து எங்கேயோ தொடப்போகிறோங்கம்மா. அதை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கூட்டி பெருக்கணும். ஆனால் தொடப்பம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. தான் அங்கே இருக்குது. ஓகே, எதுக்குடா தொடப்பத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க? அதில் தான் வச்சுருக்கானுங்களா எடுத்தோடனே எதுன்னு வர்றதுக்கு? ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம் நடக்குதுன்னு.
ஓகே எடுத்தாச்சு தொடப்பத்தை கையில். ஓகே இப்போ வந்து கூட்டி போயிருக்கணும், ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியலையே. இங்கேருந்து ஆரம்பிப்போமா? ஓகே குட்டி பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பேய் அங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த சீட்டெல்லாம் எடுத்துட்டுண்டா. டே இந்த போர்வையெல்லாம் இருந்துச்சு அதை எடுத்துட்டா. அப்போ கூட எப்படிறாங்க ஒன்று தெரியுது. நான் இந்த வழியாக போகலாமா வேணாமா? அங்கே எதுவும் இல்லை, அந்த கண்ணாடி வழியாக பார்த்தா மட்டும் அப்படி தெரியுதுங்க. ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியை உடச்சி தூக்கி போடணும். ஓகே இப்போ கிச்சனுக்கு போயிட்டு கிச்சனாகவும் கூட்டி பொறிக்கிறலாம். போடாடே போடா போடா. ஓகே இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து டப்பாவில் போட்டு கிளம்பிட வேண்டியது தான். எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சிங்க. இப்போ இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு இடத்துல போட்டாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதுக்குள்ளே போட்ட வேண்டியது தான். ஓகே நம்ம க்ளீன் பண்ண பொருள்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. பேசாமல் இந்த பொம்மையும் தூக்கிட்டு போய் போட்டுடலாமா? அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா அந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் தான் எல்லா வேணையும் வந்துட்டுருக்கு. இந்த பொம்மையை தான் தூக்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டு வரணும் ஃபஸ்ட்டு. எறாங்க அந்த ஓகே எடுத்தாச்சு. இப்போ டோரை திறந்துட்டு வெளியே போக வேண்டியது தான். இந்த வாட்டி வெளியே போயிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிடலான்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ஆமாம் இல்லை, நாம அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவேன். அப்புறம் எதுக்கு நம்ம வெளியே போனோம்? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கலாம், அந்த பொம்மை வெளியே இருக்கட்டும். அவ்வளோதான். ஓகே இந்த இடத்துலலாம் யார் இருக்காங்கன்னு தெரியல. யாருமே வெளியே வந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊரில் நான் மட்டும்தான் இருக்கேனா என்ன? ஒரு பையில நமக்கு ஃபோனும் பண்ணலை, தூரத்தை வந்து வெளியே வந்து பேசலை. அப்பார்ட்மெண்ட்டுனா இப்படி இடம் இருக்கும். 7 மணி தான்டா ஆகுது, என்னமோ 12 மணி ஆகிற மாதிரி ஒரு பையிலும் கண்ணுக்கு தெரியல. ஓகே இங்கே எங்கடா இருக்குது குப்பை தொட்டியே காணோம். இங்கே தான் வெளியே எங்கேயும் குப்பை தொட்டி இருக்குன்னு சொல்லிச்சு. ஓகே இங்கே எதுவும் இல்லை. அங்கே ஒரு குப்பை தொட்டி நான் முன்ன பார்த்தேன், அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்பால் எங்கேருந்து வந்துச்சு தெரியல. சரி இங்கேருந்து அப்படியே அந்த குப்பை தொட்டிக்கு தூக்கி வீச வேண்டியது தான். கமான் கோ. ஐயோ இங்கேருந்து தூக்கிலாம் வீச முடியாது போலையே. அது பக்கம்தான் போய் போடணும். கார் வேறு பழசாக இருக்குது. இந்த கார் கூட ஏதாவது பேய் இருக்க போது அப்படியே இருக்காது போல. சரி குப்பை தொட்டிக்குள்ளே போட்ட வேண்டியது தான். போ அவ்வளோதான், மொத்தமாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த பொம்மை கிட்ட வந்து நமக்கு வந்து எந்த தொல்லையும் இருக்காது. ஜாலியாக இதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சரி போவோம். யாராவது ஊரில் யாரும் இல்லைன்னு யாரும் வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் யாரை இப்படி பார்த்துட்ருக்காங்க? இந்த இடத்துல வேறு யாரும் இல்லையடா என்ன தவிர. ஆமாம் இந்த பொம்மை லெஃப்ட் சைடில் தானே இருந்துச்சு, எப்படி ரைட் சைடு வந்துச்சு? நான் போனாட்டி இங்கே தான் பார்த்தேன், ஆனால் இப்போ இது இங்கே இருக்கே. ஆண்டி உங்களோட வேலை தானே அது? இல்லை இல்லை நான் அந்த வீட்டுக்கே வரல, நான் வெளியே போய்க்கிறேன். என்னடா அங்கே எதுவும் பிளாக்ல வச்சுருக்கானுங்க? ஏங்க நம்மளால் இந்த கேமில் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் போக முடியும் போல. ஐயோ ஐயோ இந்த டோர் எப்படி திறந்துருக்கு? யாராது மேலே இருந்த ஆண்டியா அது? அவங்க இங்கே தானே இருக்காங்க. அப்போ அங்கே போனது ஏறா? ஆஹா கிளம்பிட்டானுங்கடா கிளம்பிட்டானுங்கடா. இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகணுமா வேணாம்? எனக்கே கொஞ்சம் பயமாயிருச்சு. கேமை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் தான் வந்து ப்ளே பண்ணுறப்போ உள்ள யாரோ பாட்டு போடுறாங்கடா. யாருன்னு தெரியலையே. இந்த டோர் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னே ஃபஸ்ட்டு தெரியல. வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு கூட சரியாக தெரியலையாடா. என்னடா அந்த பக்கம் போக முடியல? ஏங்க நம்ம வீட்டுக்கு கூட போக முடியலைங்க. அப்போ பிளான் பண்ணிட்டானுங்க, இந்த டோருக்குள்ளே தான் நம்மளை அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டானுங்க. சரி போவோம். என்னடா சவுண்ட் அது? யாரா லாக் பண்ணது? டேய் டோர் திறங்கடா டோர் திறங்கடா டேய் திறங்கடா ப்ளீஸ்டா டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதீங்கடா. பக்கத்து ரூமில் யாராவது அழுறாங்களா இல்லை டிவி பார்க்குறாங்களான்னு தெரியலையே. இந்த பொம்மை வெளியே தானே இருந்துச்சு, இதெல்லாம் இப்படி உள்ளே வந்துச்சு. எப்படிடா நான் இங்கேருந்து போய் வெளியே போகிறது? எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க, எந்த வழி நான் போகிறது? இங்கே இருக்கிற பொம்மையை எடுக்க முடியுமா? இல்லையே. ஏய் மேலே நின்றுருந்த ஆண்டி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள. அப்பா ஜீசஸ் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். அடப்பா அவங்களா என்னடா சவுண்டு அது? உள்ள யாரா இருக்கிறது? இங்க என்னடா சவுண்டு? இந்த டோருக்குள்ள திடீர்னு ஏதோ புதுசா சவுண்டு கேக்குது. இதுக்குள்ள யாரா அழுறாங்கடா? ஏய் இந்த பொம்மை வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கு. இப்பதான் குப்பை தொட்டியில போட்டு வந்தேன். அந்த பொம்மை மூச்சு வாங்குதியா? இந்த டோருக்குள்ள யாரோ அழுறாங்க, டோரை திறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. டே என்னை விட்டுருங்கடா, நான் வெளியே போயிடுறேன் ப்ளீஸ்ரா. டே இந்த பக்கம் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்களே. இந்த வாட்டி டோரை திறக்க முடியுதான்னு பார்க்கலாம். டோரை திறந்துடுறா, வெளியே போயிடலாம். என்னடா சவுண்டு? எங்கடா அங்கேருந்து பொம்மையை காணும்? உள்ளா போயிடுச்சு, அங்கே போய் உட்காந்துட்டுருக்கு. சரி டோரை துற டோரை துற. ஐயோ டோரை திறக்க முடியலைங்க. என்னடா காதை சுற்றி எதுவும் சவுண்டெல்லாம் கேட்குது. ஆமாம் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் ஆண்டி. எங்க
எவனோ ஆணி அடிச்சுட்டாண்டா இதுக்கும் குழந்த அழுது வெளியே. இங்க ஒரு அம்மா அழுதாங்க, அங்க ஒரு ஆன்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? ஐயோ, இந்த இடத்துல வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேனடா. எப்படி வெளியே போறதுன்னு கூட தெரியல. அம்மா கீழே என்னமோ கிடைக்குது. என்னது டேய், அந்த ஜீசஸ் இதெல்லாம் இங்கே தானடா இருந்துச்சு, அது எப்படி கீழே விழுந்துச்சு? அட பாவீங்களா, யாரா தள்ளுது? அங்கடா அந்த ஆன்டியா காணும். இந்த பொம்மை இருக்கு இங்க பாத்தீங்களா? அந்த பொம்மை போய் உள்ள எதையோ பாத்துட்டு இருக்கு. என்னத்தடா பாக்குது அந்த ஆன்டி? ஐயோ ஐயோ, சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். தூரம் விட்டு திறந்து விடுங்கடா, நான் போயிடுறேன் வெளியாடியே. தயவு செஞ்சு இந்த டோரை திறக்க மாட்டானே. இங்கே திறக்கிறதே க்ரௌபார் இருக்குமா என்ன? என்ன சவுண்ட் அது? யாரும் நடந்து போனது? யாரோ ஓடி போன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் யாரையும் காணுமே. Who is that bloody rascal? இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் தானே இருந்துச்சு. ஒரு முயல் பொம்மை வச்சுட்டு, சாரி முயல் ஃபோட்டோ வச்சுட்டு ப்ளே வித் மீன் வச்சுருக்காங்க. ஆனால் டோர் திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டும் கேட்டுச்சு. எந்த டோரு? ஆ, இந்த டோர் தான். எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, வரட்டா மாமே. கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. இப்போ நாம் வந்து நாம் வீட்டுக்கு போகண்டா அப்பா, தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆன்டி நின்று இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த பாத்ரூம்குள்ளே போய் செத்துருக்காங்க போல. சரி, இருந்துட்டு போகுது, நம்ம ரூமுக்குள்ளே போயிடுவோம். நம்ம ரூமுக்குள்ளே இருந்ததே எவ்வளோ மேல்றா. அங்கே சின்ன ரூம் தான். என்ன வீட்டுக்குள்ளே வந்ததும் ஃபோன் அடிக்குது. இந்த பொம்மை எப்படா இந்த இடத்துல வந்துச்சு? இதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் குப்பை தொடைய போட்டு வந்தல. கிச்சனில் தான் இருக்கும் போல. ஃபோனு இங்கே தான் இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். யார் பேசுறது? ஆனியா, அதாங்க இந்த கிஃப்டை கொடுத்துச்சு அந்த பொண்ணு. கையில் மட்டும் கிடைக்கிட்டோம், போட்டு நசுக்கு நசுக்கு நசிக்கிறேன். இதை அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னோம், எதுக்கு அந்த கிஃப்ட் அனுப்புனேன் அப்படின்னு. கிஃப்டா? நான் எதுவும் அனுப்பலையே உனக்கு, நீ லூஸா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டில் போய் நான் கொஞ்சம் நேரம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, டேய், அவங்க போன விண்டர்லேயே செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுது. இன்னது உண்மையாக தான் சொல்கிறியா நீ? அப்போ அந்த இடத்துல இருந்தது யார்? அந்த பொம்மை எதுக்காக எனக்கு அனுப்புன? அந்த பொம்மை உனக்கு எங்கே தான் கிடச்சிது அப்படின்லாம் ஒரு பல கேள்விகளை அவன் லைனாக சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, வெயிட் பண்ணு, இங்கே யாரோ வர்றாங்க. என்னது இது? இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துது. அதுக்கு இவனும், அண்ணியா என்ன நடக்குது அங்கே, என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிருச்சு. அதுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணி ஆணி அடித்து என்ன கிச்சனுக்குள்ளே லாக் பண்ணிட்டேல்ல. நான் வெளியே போகணுண்ணா, அந்த பொண்ணை காப்பாற்றணுண்டா, ப்ளீஸ் ரே, வெளியே விட்றா. என்னடா அது, பக்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டெட் பாடியை போட்டு இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதில் ஏதோ ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த மூணு ட்ராயருக்குள்ளே எத்தனை நைஃப் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஓகே, சரித்தான். ஏண்டா இப்படி என்ன படுத்துறீங்கடா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன்றா. சோபா, சரி, இப்போ அந்த ட்ராயர் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே தான் இருக்குது. இதை திறந்து பார்த்தா கத்தி ஒன்று கூட காணும், ஆனால் சவுண்ட் ஏதோ கேட்குது. ஃபஸ்ட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணி வை. ஐயால ஏதாவது வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் 1-5 வரைக்கும் எண்ணிட்டு அப்படி லெஃப்ட்டில் போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி போகலாம். 1, 2, 3, 4, 5. ஓகே, வந்தாச்சு. இப்போ இங்கன்னடா இருக்குது? எதுவுமே இல்லையடா. ஓ, இங்கே ஒரு லெட்டர் இருக்கு, ஆனால் அந்த பொம்மையும் இருக்கே. இந்த பொம்மை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த லெட்டரில் என்ன தான் இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். லெட்டரை எடுத்துக்கிட்டேன். அந்த பொம்மை இறங்கி ஓடிடுச்சு. ஓகே, 4 கிறிஸ்மஸ் ட்ரீ டாய்ஸை வந்து ஆட்சிக்குள்ளே போகும்போது கண்டுபிடி அப்படின்னு போட்டிருக்கு. சரி, கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு லாக் இருந்துச்சு, அதோட பாஸ்வேர்டு வந்து அவனே சொல்லிட்டான். அது எப்படின்னா, அதில் 3 இருந்துச்சா, இங்கே மொத்தம் வந்து 6 நைஃப் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், அதே மாதிரி இங்கே இருக்கிற பேப்பரில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஆக மொத்தம் 3, 6, 5, 4 இதுதான் பாஸ்வேர்டு. அதை போட்டுறதும் எனக்கு இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் வந்து போகிறேன். எதிர்பார்க்காத நேரத்தில் தான்டா கரெக்டாக வந்து பயமுறுத்துது. இது நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல அது வரும்னு. என்னடா பின்னாடி செவுரு ரத்தக்கரியா இருக்கே. ஓகே, இந்த இடத்துல அப்பாவோட டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே கிடக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவோம். உள்ளே போகிறது மாதிரி 4 வாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு சம்பவத்தை பண்ணி விட்டுறது. இது வரைக்கும் என்னை 2 முறை நல்லா பயமுறுத்திருக்காது, அலற விட்டுருச்சுடா உண்மையாகவே. சரி, ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டெட் பாடி வச்சுருக்கு, கிச்சனில் வச்சுருந்த மாதிரி.
யாரோட டெட் பாடினே தெரியலடா, நான் தனியாக இருக்கேனா வீட்டில், ஏன்னா இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறீங்க? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியலையே. ஏதோ லெட்டர் இருக்கே, அதுக்குள்ளே இங்கே வராத அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். இந்த இடத்துல பாருங்களேன், செயின் போட்டு ஒரு லாக் மாட்டி வச்சுருக்கான். ஓகே, இதுக்கு சாவியை கண்டுபிடிக்கணும் போல. அது வேறு எங்கடா இருக்குது? சாவி எங்கே இருக்குது? சாவி எங்கே இருக்குது? ஏன் ரூம் அடைச்சி வச்சுருக்கான்? ஏதோ ஒரு சவுண்டு கிடச்ச என்னன்னு தெரியல. ஆனால் அப்பாவோட க்ரௌபரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னடா சவுண்டு? சும்மா சும்மா சவுண்டு கொடுக்காதீங்களா டே, சவுண்டாலே பயமுறுத்துறீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாவோட டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ரௌபார் 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 க்ரௌபாரே காணமாடா, காப்பிங் ஷா தான் இருக்குது. இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன்டா தேடு அப்படின்னு போட்டு வச்சு ஒரு லெட்டரை போட்டிருக்கு. எவனோ எதையோ சாப்பிட்டுட்ருக்கான். என்னத்தடா சாப்பிடுது? இந்த இடத்துல தான் சவுண்டு கேட்குது. கீழே பூச்சியெல்லாம் போயிட்டுருக்கு. என்னடா அது? சி, ஏங்க க்ரௌபர் இங்கே இருக்கு. ஓ அப்படி, க்ரௌபர் இந்த பக்கம் அந்த பக்கம் தாய் உரண்டா. இதுக்கெல்லாம் அந்த குட்டி பிசாஸ் தான்டா காரணம் டே. அந்த பொம்மை மட்டும் கையில் கிடக்கிட்டோம், ஒரே புட போட்டு உடச்சிட்றேன். அது உடைக்காம மட்டும் தான் தப்பு போல. சரி, இந்த பழகையெல்லாம் எடுத்துருவோம், நம்ம ரூமுக்குள்ளே போவோம். ஓகே, ஏங்க அங்கே பாருங்களா, போல்ட் கட்டர் இருக்குது, அது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செயினை வந்து கட் பண்ணிடலாம். யாரும் லைட்டாக பண்ணது நாரப்பலைகளா? ஓகே, நமக்கு ஒரு டாய் கிடச்சிருக்கு. அந்த லெட்டரில் வந்து மொத்தம் நாலு டாயை கண்டுபிடிக்க சொல்லியிருந்துச்சு பார்த்தீங்களா. இது வரைக்கும் நமக்கு ஒரே டாய் தான் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒன்று மூணு தேவைப்படுது. அங்கே என்னடா இருக்குது? தலையெல்லாமல் பேய் மாதிரி வச்சுருக்கானீங்களே. சரி, எடுத்துருவோம். டூ யூ நீட் போல்ட் கட்டர்? அதை நான் அந்த க்ளோசட்குள்ளே மறைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, க்ளோசட்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணுமா அப்போ நாம? சோப்பா, இந்த க்ளோசட் தானா இல்லை வேறு எதானாவா? அது மட்டும்தான் இருக்குது. சரி, திறந்து பார்ப்போம். என்னடா லாக்கில் இருக்கு? ஓ, ஓப்பனில் தான் இருக்கா? ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டு அங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இந்த இடத்துல போல்ட் கட்டர் இருக்குது, சூப்பராக கண்டுபிடிச்சாச்சு. இது என்ன பிரமாதம், எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சி. நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் தான் பேசிட்டு போயிட்டுருக்கேன், திடீர்னு வந்து ஏன் இப்படியெல்லாம் பயமுறுத்துறேன் நீங்கள் சொல்லு. இந்த குட்டி சத்தாங்களாம் நம்மள பயமுறுத்துது பார்த்தீங்களா. எவனடா அவன் ஒன்று கூட்டுருக்கான் சவுண்டு? சரி, இதை கட் பண்ணிட்டு போவோம். தண்ணி ஒழுகுதா இல்லை எவனோ ஒன்று கூடுறானே தெரியலையாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டோர் ஓப்பன் பண்ணு. இந்த பொம்மை எப்போ இந்த இடத்துல இருக்கு? இப்போ தான் வந்துச்சு போல. சரி, கிளம்புவோம். என்னடா சவுண்டு அது? சி, இந்த இடத்த ஓப்பன் பண்ணுறதும் இவ்வளோ சவுண்டா? ஏதோ புதுசாக ஒரு இடம் ஓப்பன் ஆயிருக்கு போல. என்னடா இடம் அது? ஏங்க வெளியே போகிற டோர் தான், ஆனால் ஒரு சின்னதாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. எதுக்கு? அங்கே ஒன்றுமே இல்லை, அதை வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். எங்கே தான் தண்ணி ஒழுகுது? இங்கே எவனோ ஒன்றுக்கு போகல, அப்போனா சவுண்டு இங்கே வரல. அப்போ பக்கத்து ரூமில் எவனோ குளிச்சிட்ருக்கான். ஓகே, ஏய் தான் குளிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்ல, ஏய் இந்த பேய் எங்கேந்துடா வருது? நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும் போது வந்து பயமுறுத்து தராது. எனக்கு வெளியே போகிறதுக்கு இப்போ உண்மையாக பயமாக இருக்குங்க. ஏங்க இப்போ டோர் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுல்ல, இது ரியல் லைஃப்பில் என் டோர் ரைட் சைடில் தான் இருக்கும். ரைட் சைடில் யாராவது டோரை தட்டுறதுன்னு திரும்பி பார்த்து பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, உங்களுக்கே ரைட் சைடில் யாராவது கதவை தட்டுற மாதிரியே கேட்கும். ஆனால் பாவீங்களா, ரியல் லைஃப்பில் தட்டுறாங்கன்னு நினச்சிட்டேன்டா. இங்கே எவனுமே இல்லையாடா, என்னடா சவுண்டு அது? நீ தண்ணி இவ்வளோ நேரம் அடைச்சிட்டு இருந்திருக்கு போல், அதுதான் ரொம்ப கீழே வடிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஏதோ இருக்குது. என்னடா அது? மொட்டை மாதிரி இருக்குது, கலர் கலராக எடு. ஓ, இதுவும் ஒரு டாய். மொத்தம் நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எனக்கு தெரியும், இப்போ நான் வெளியே போனால் என்ன பயமுறுத்திடுவான்னு. நான் வெளியே வந்தாதானே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரிவர்ஸில் போக போகிறேன். அப்போ நமக்கு தெரியாது. தெரியுமே தெரியுமே, நாங்களாம் நல்லா பிளான் பண்ணி பண்ணோமே. ஓகே, அவள் போயிட்டாளா? அப்படா போயிட்டுருக்கா, நல்ல வேலை சந்தோஷம். இந்த இடத்துல வேறு எதுவும் கிடைக்கல. ரெண்டு பொம்மை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, மூணாவதும் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, மூணாவதும் கண்டுபிடிச்சிட்டோம். யாரும் இந்த பக்கம் கதை தட்டுறாங்க. யாரா ஓடி போகிறது? யார் ஓடுறது? இந்த டோர் டே, இந்த இடத்துல ஏதோ வந்திருக்குங்க. அதுக்குள்ளே வெளியே போகிற வழியா? மொத்தமாக மூணு டைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னடா சவுண்டு? டோர் க்ளோஸ் ஆகுதா இல்லையே? டோர் ஓப்பனாக தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. என்னடா இவ்வளோ சவுண்டு கேட்குது? அறாது,
இவன் யாரா பாஸ் மாதிரி சேர்லலாம் உட்காந்துட்டு இருக்கான்? ஐயோ, டெட் பாடிலாம் வச்சிருக்கானே. டேய், அது எப்படிரா? நீ என்னை அடிக்கல, திட்டல, பயமூர்த்தியே கண்ணில் தண்ணி வர வச்சுட்டேடா. ஆரப்பலே, ஓகே, நாலாவது டை கிடச்சிருச்சு. இப்போ நான் எப்படி இங்கேருந்து வெளியே போகிறது? வீட்டை விட்டு இந்த வழியை தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி, போவோம். இந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் பிரச்சனை வருதுன்னு நினச்சேன். போகிற வழியிலேயே பிரச்சனை. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, உடம்புல இருக்கிற முடியெல்லாம் எழுந்து நிற்குது. ஐயோ ஐயோ, எந்த பக்கம் நான் போகிறது? இந்த பிசாச்சு இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா? அப்போ அங்கே இருக்கிறது யாரா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? சரி, போவோம். அது அவ்வளோதான் போல, எதுவும் இல்லைங்க. எதுவும் இல்லைங்க, போகலாம் அப்படின்ற போது கரெக்டாக கால் சந்தில் பூந்து போகுது. ஏய், இவ்வளோ நேரம் நீ அங்கே தானே உட்காந்துட்டு இருந்த? அதுக்குள்ளே இப்போ இங்கே வந்த? அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. எந்த கேப்பில் இங்கே வந்தானே தெரியல. ஓகே, நம்ம கலெக்ட் பண்ண நாலு டாய்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வச்சிட வேண்டியது தான். ஒன்று, ரெண்டு, மூணு. எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லி ரஷ்யனில் பேசுகிறான். என்னடா அது? இன்டர்நெட் இல்லைன்னு சொன்னான், அதுக்கப்புறம் வீடியோ பிளேட் இருக்கு. ஓ, அதுக்கப்புறம் இவன் தூங்கிட்டானா? அப்ப இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா? இவ்வளவு சீரியஸா பயம் முடுத்துறீங்களாடா எல்லாரையும்? ஓகே, போதும். இந்த கேமும் முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் எதுவும் பே கேம்லாம் போடல. இதே பயமா இருக்கு எனக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை பயப்படாம இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ நான் பயமே படல ப்ரோன்னு சொல்லுங்க. அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிடறேன் எத்தனை பேர் பயப்பட்டிருக்கீங்க, எத்தனை பேர் பயப்படலன்னு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய்.